பல தடைகளை தாண்டி விஷால் நடித்த சக்ரா படம் லாஸ்ட் மந்தா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை விஷால் பிலிம் பேக்கரி தயாரித்து அறிமுக இயக்குனர் எம் எஸ் ஆனந்த் இயக்கியிருப்பாரு. படத்துக்கு கூடுதல் பலம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவன் இசையமைச்சிருக்காரு. இப்ப இருக்க டெக்னாலஜில என்னென்ன முறைகேடுகள் செய்யலாம் அப்படின்றது குறித்து இந்த படம் அலசி ஆராய்ந்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் படமாவே ரசிகர்கள் பார்வையில பார்க்கப்படுது. இந்த சிட்டுவேஷன்ல 23 கோடி முதலீட்டுல உருவாக்கப்பட்ட சக்ரா படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் நிலவரத்தை கேட்டு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஷாக் ஆயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு தமிழகத்துல 425 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் செய்யப்பட்ட சக்ரா படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாள்ல ₹5 கோடி, 7 நாட்கள்ல ₹8.50 கோடி, ஷேர் கலெக்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ₹4.50 கோடி. சோ அதனால தமிழகத்துல தியேட்டர்ஸோட ரைட்ஸ் மூலம் பாத்தீங்கன்னா 11.80 கோடி படத்தோட தயாரிப்பாளரா விஷால் வாங்கியிருக்காரு. ஆனா தற்போதைய சூழல்ல அவர் 7.30 கோடி திரும்பி தரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதே போல சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் போன்றவற்றை சன் டிவி கேட்ட போது அதை விற்க மறுத்து விட்டாராம் விஷால். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் அடமானம் வைத்து சில கோடிகள் வாங்கி விஷால் வித்ததுனால சன் டிவியோட ஒப்பந்தம் போட மறுத்துட்டாரு. அதனால சக்ரா படத்தின் மூலம் விஷாலுக்கு கிடைத்த மொத்த லாபம் என்ன வெறும் 9.57 கோடி மட்டும்தான். விஷாலோட சம்பளமா 9 கோடியே எடுத்துக்கிட்டா வெறும் 57 லட்சம் மட்டும்தான் தயாரிப்பாளருக்கு கிடைத்த லாபமா கருதப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 23 கோடி பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட சக்ரா படத்தோட லாபம் வெறும் 57 லட்சம் என்ற செய்தியை கேட்ட அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.